ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் கோல்டு ஜிட்டு மொழியும் பிரணாவில் ரெண்டு வளையல் வாங்கியிருக்கேன், ஆன்டிக் வளையல். அதை பற்றிய வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிரணாவில் பிரணாவ் ஜுவல்லர்ஸில் கோல்டு ஜிட்டு போட்டிருந்தேன். 10 மாதம் ஸ்கீமு, 10 மாதம் நம்ம பே பண்ணணும். நான் 10,000 10,000 பே பண்ணேன். 11வது மாதம் போனஸ் வந்து நம்ம 10,000 பே பண்ணோன்னா 11வது மாதம் நம்மளுக்கு 10,000 ஆட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு போனஸ் 10,000 ரூபா கொடுப்பாங்க. கிராம் வெயிட்டில் தான் நான் போட்டிருந்தேன். இப்போ 10 மாதமும் இன்றைக்கி நான் 10,000 பே பண்ணேன்னா அன்றைக்கி எவ்வளோ கோல்டு ரேட்டோ கோல்டு வெயிட்டோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 10,000 ரூபாய்க்கு கிராம் வெயிட்டில் வர வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 10 மாதம் முடிஞ்சதுமே 11வது மாதம் நம்மளுக்கு நம்ம 10,000 நான் பே பண்ணதுனால மாதம் மாதம் போனஸ் 10,000 கொடுப்பாங்க. நீங்கள் 20,000 பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் 11வது மாதத்துக்கு 20,000 கொடுப்பாங்க. நம்ம பே பண்ணுறது 10 மாதம் மட்டும்தான். 11வது மாதத்துக்கு அந்த 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ நகை நம்மளுக்கு வெயிட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வர வச்சுருவாங்க. 11 மாதம் நம்ம சிட்டு முடிஞ்சதும் 10 மாதம் நம்மளுக்கு சிட்டு 10 மாதம் தான் நம்ம பே பண்ண போகிறோம். 11வது மாதம் நம்மளுக்கு போனஸ் அவங்க கொடுக்குறாங்க. 11 மாதம் போனஸ் அவங்க ஆட் பண்ணிவிட்டு 12 மாதம் கரெக்டாக 365 நாள் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் ஜுவல்ஸ் எடுக்க விடுவாங்க. கரெக்டாக 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 1 இயர் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம ஜுவல்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதான் பிரணாவில் சீட்டு கொடுக்குற புக்கு. இங்கே 10 மாதம் நான் பே பண்ணியிருக்கேன், 10,000 இன்றைக்கி நான் ஜுவல்ஸ் எடுக்கும்போது 11வது மாதத்துக்கு இன்றைக்கி போனஸ் போட்டிருக்காங்க. நான் எடுக்கிற அன்னைக்கு போனஸ் போட்டிருக்காங்க. இது 10,000 ரெண்டாக பிரித்து போட்டிருக்கேன். 5,000 5,000 மொத்தம் 10,000 ரூபாய்க்கும் அந்த போனஸ் அமௌண்ட்டுக்கு அந்த வெயிட் அங்கே பாருங்கள் 0.961 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெயிட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவள் வந்து ரெண்டு சீட்டு ஸ்கீம் இருக்குது. 5 மாதம் ஸ்கீம் ஒன்று, 11 மாதம் ஸ்கீம் ஒன்று. நான் 11 மாதம் ஸ்கீம் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். நாவில் சிட்டு ஜாயின் பண்ணும்போது 27ஆம் தேதி, போன வருஷம் 27ஆம் தேதி 3வது மாதம் சிட்டு ஓப்பன் பண்ணியிருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி 27ஆம் தேதி 2வது மாதம் ஆயிருக்கு. கரெக்டாக 1 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நம்ம பிரணாவில் வந்து 1 இயர் 10 மாதம் தான் நம்ம பே பண்ணுறோம், 11வது மாதத்துக்கு போனஸ் அவங்க ஆட் பண்ணுறாங்க. நம்ம 1 இயர் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம ஜுவல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வளையல் வந்து ஆன்டிக் வளையல். நான் அன்றைக்கி வந்து ஒரு 20ஆம் தேதி 22ஆம் தேதி நான் போய் ஃபஸ்ட்டு ஜுவல் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு நெக்லஸ் தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அந்த நெக்லஸ் நான் வந்து எடுக்கலை. அந்த நெக்லஸ் தான் செலக்ட் பண்ணி பில் போடுற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம வேறு கலெக்ஷன் போய் பார்ப்போமே அப்படின்னு போய் பார்க்கும்போது எனக்கு இந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வளையல் பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருந்ததுனால இந்த வளையல் நான் எடுத்துக்கிட்டேன். நெக்லஸ் செலெக்ஷன் பண்ண வெயிட்டும் 28 கிராம் தான். இந்த வளையலோட வெயிட்டும் 28 கிராம் 50 மில்லி. இது ஒரு ஆன்டிக் வளையல் தான். இது வந்து எனாமல் கிடையாது, இது ஸ்டோன் தான். ஆன்டிக்கில் ஸ்டோன் வச்ச மாதிரி தான் வரும்னு சொன்னாங்க. ஸ்டோன் இருக்குது. இதே மாதிரி இப்போ பிங்க் கலரில் இங்கே 5 ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அந்த சைடு ஒரு 5 ஸ்டோன் இருக்குது. மொத்தம் இந்த ஒரு வளையலில் பிங்க் கலர் ஸ்டோன் மொத்தம் 10 ஸ்டோன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ஒரு 10 ஸ்டோன் இருக்குது. ஒரு வளையில் மொத்தம் 20 ஸ்டோன் கிட்ட வருது. இந்த ஸ்டோன் வந்து லெஸ் கிடையாது, ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து இந்த ஸ்டோன் வெயிட் வந்து கிராமோட தான் ஆட் ஆகும், கிராம் மாதிரி தான் ஆட் ஆகும். இப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இது இவ்வளோ ஸ்டோன் இருக்கே ஒரு வளையலில் 20 ஸ்டோன் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரெண்டு வளையல் சேர்த்து உங்களுக்கு 3/4 கிராம் தான் ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும்னு சொன்னாங்க. 3/4 கிராம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கண்டிப்பாக இந்த வளையல் அடகு வைப்பேன். அடகு வைக்கும்போது அங்கே நான் கேட்குறேன், இந்த ஸ்டோனுக்கு மட்டும் எவ்வளோ லெஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு, இந்த ஸ்டோன் மட்டும் எவ்வளோ வரும்னு சொல்லிவிட்டு நான் கேட்டுட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப போகாது, ஆனால் 3/4 கிராம். ஆனால் மற்ற ஷாப்பில் வந்து ஸ்டோனுக்குன்னு சொல்லிட்டு லெஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து வெயிட் கிராம் வெயிட்டில் தான் ஆட் ஆகுது. உங்களுக்கு இந்த வளையல் பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோன் பேங்கிள் உங்கள் எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே ரூபி எனாமல் ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் வாங்கினேன், ஆனால் அதுக்கு வந்து ரீசேல் வேல்யூவே கிடையாது. இப்போ ரூபி எனாமல் ஸ்டோன் வச்சு ஒரு பேங்கிள் வாங்கியிருந்தேன், 2 பவுன் சொல்லிவிட்டு. அதை நான் வந்து சேல் பண்ணலை, அது ரீசேல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி நான் டவுட்காக போய் கேட்டேன்.
அதில் இருக்கிற கிராம் வெயிட்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்து வேல்யூ இருக்கும். நம்ம கோல்டுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்குது. ரூபி எனாமல் எந்த ஸ்டோனுக்குமே நம்மளுக்கு ரீசேல் வேல்யூ கிடையாது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இது மாதிரி ஸ்டோன் வச்சு ஜுவல்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லைனா இது மாதிரி ஸ்டோன் வச்சு ஜுவல்ஸ் வாங்கக்கூடாது. அங்கே பிரணவ் ஷாப்பில், கோயம்புத்தூர் ஷாப்பில் போகும்போது எல்லா ஜுவல்ஸ்லேயுமே ஸ்டோன் இருந்துச்சு. கலெக்ஷன் ரொம்ப கிடையாது. கலெக்ஷன் வந்து கோயம்புத்தூர் பிரணவ் ஷாப்பில் ரொம்ப கலெக்ஷன் இல்லை. எல்லாத்துலேயுமே ஸ்டோன் இருந்துச்சு. ஸ்டோன் இல்லாத ஜுவல்ஸே இல்லை. ஒரு 10 வளையல் செட்டு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த 10 வளையலில் இது தான் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த பேங்கிள் நான் செலெக்ஷன் பண்ணிட்டேன். நான் எடுத்திருந்த நெக்லஸுமே எல்லாமே எல்லாத்துலேயும் ஸ்டோன் வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு 10 ஸ்டோனாவது இருந்துச்சு. ஸ்டோன் இல்லாத ஜுவல்ஸே இல்லை. பிரணவ் கோயம்புத்தூரில் வந்து ஸ்டட்டுலாம் வந்து கம்மியாக தான் இருக்குது. கலெக்ஷனு, ரிங் கலெக்ஷன் எல்லாத்துலேயுமே ஸ்டோன் முக்கியம் இருக்குது. முன்னெல்லாம் அந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஸ்டோன் இல்லாத ஜுவல்ஸ் நிறையா இருந்துச்சு. நான் ஸ்டோன் இல்லாத ஆரம்லாம் எடுத்திருக்கேன். ஸ்டோன் இல்லாத ஜுவல்ஸ் நிறைய இருந்துச்சு. பேங்கிள் இருந்துச்சு, ஸ்டட்டு இருந்துச்சு, ரிங் இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்லை. ஸ்டோன் வச்சுருக்க ஜுவல்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி நான் மாதம் மாதம் கோல்டு சிட்டு போடும்போது கலெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இவ்வளோ நாள் அவ்வளோவா கலெக்ஷனே இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ கோல்டோட ரேட்டு வந்து அதிகமானதுனால 5000க்கு மேலே அதிகமானதுலேருந்து அங்கே வந்து கலெக்ஷன் இருக்குது. ரொம்ப கலெக்ஷன் கிடையாது. இப்போ நீங்கள் 1 பவுன் 1.5 பவுனில் அங்கே போய் எடுத்தீங்கன்னா அங்கே கலெக்ஷனே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கோல்டு சிட்டு இந்த இங்கே வந்து பிரணவில் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணி ஒரு 11 இயர் ஆகுது. 1 இயர் ஆகுது. ஷாப் ஓப்பன் பண்ணதும் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அதனால தான் இங்கே வந்து நாங்கள் கோல்டு சிட்டு போட்டிருந்தோம். பிரணவில் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. ஸ்டோன் இல்லாத ஜுவல்ஸ் இருந்துச்சு. ஸ்டோன் இல்லாத ஸ்டட்டு எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ரிங் எடுத்திருக்கேன். ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸ் ஒரு ரிங் எடுத்திருக்கேன். ஸ்டோன் வச்ச ரிங் ஒன்று எடுத்திருக்கேன். மற்றது ஸ்டோன் இல்லாத ஆரம் எடுத்திருக்கேன். 2 ஆரம் எடுத்திருக்கேன். ஸ்டோன் இல்லாத ஆரம்லாம் கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கோல்டு ரேட்டு கம்மி ஆகுனதுமே, மார்க்கெட் ரேட்டு கம்மி ஆகுனதுமே கலெக்ஷனே இல்லை. நான் சீட்டு கட்டும் போதெல்லாம் ஒரு தடவை விசிட் பண்ணும்போது அந்த கலெக்ஷன் இருக்கான்னு பார்க்கும்போது எல்லாமே அதில் இல்லவே இல்லை. ஒரு 5 கலெக்ஷன் 6 கலெக்ஷன் ரொம்ப கம்மியான கலெக்ஷன் தான் இருந்துச்சு. அப்போது நினச்சிட்டே இருந்தேன், நம்மளுக்கு கோல்டு சீட்டு முடிய போகுது, எப்படி நம்ம கலெக்ஷன் என்னது நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் போய் விசிட் பண்ணோம். இந்த 10 மாதம் முடித்தோம்ல சிட்டு முடிக்கும்போது அப்போ நாங்கள் போய் கேட்டோம். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் கோல்டு வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச டிசைன் காமிங்க, நாங்கள் ஆர்டர் பண்ணி தரோம். 20 நாள் 1 மாதம் ஆயிரும் ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் காமிங்க, நான் அது மாதிரி ஆர்டர் பண்ணி தரோன்னு சொன்னாங்க. நாங்கள் சரின்னு தான் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி நாங்கள் வந்து 18ஆம் தேதி இந்த மாதம் 18ஆம் தேதி 16ஆம் தேதி இப்படி போகணும். 16ஆ 18ஆ ஞாபகம் இல்லை. அப்போ போய் நாங்கள் விசிட் பண்ணணும், கோல்டு கலெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்க்க போகும்போது ஒரு அண்ணன் மட்டும் சொன்னாங்க, சேல்ஸ் பண்ணுறேன்னு, 20ஆம் தேதி கலெக்ஷன் வரும், ஆனால் நீங்கள் 24ஆம் தேதி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணணும், 20ஆம் தேதி போகலை, 22ஆம் தேதியோ நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். கலெக்ஷன் இருந்துச்சு. சரி, நம்ம 27ஆம் தேதி தான் நம்மளுக்கு மெச்சூர்டு, நம்ம அன்னைக்கு தான் நகை எடுக்கிற நாள். 27ஆம் தேதி தான் எங்களுக்கு மெச்சூரிட்டி டேட் கொடுத்துருந்தாங்க நகை எடுக்கிறதுக்கு. அப்போ நம்ம 27ஆம் தேதி கலெக்ஷன் இதே மாதிரி இல்லைனா என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு தான் அதில் ஒரு நெக்லஸை வந்து நான் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தேன். நான் நெக்லஸ் செலெக்ஷன் பண்ணி அதில் வந்து ஒரு டேக் போட்டு நம்ம நேம் எழுதி நம்ம நம்பர் எழுதி வச்சுருவாங்க, அதை சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ அது மாதிரி வச்சுருந்தாங்க. சரி, நம்ம ஒரு கலெக்ஷன் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் கோல்டு சிட் வந்து 10,000 கட்டியிருந்தேன். 110,000 தான் இருந்துச்சு. இப்போ நம்ம நான் செலெக்ஷன் பண்ண அந்த நெக்லஸ் வந்து 28 கிராம். அப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணணும் அப்படிலாம் ஒரு கரெக்டாக தெரிஞ்சுது. நம்ம 3 பவுன் எடுத்திருக்கோம், நம்ம செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி 27ஆம் தேதி போனோம். அதே மாதிரி அந்த நெக்லஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். எல்லாம் பில் லெவலுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பில் போடலை, எல்லா அமௌண்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தோன்னா அன்றைக்கி நிறைய கலெக்ஷன் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தா அவ்வளோவா கலெக்ஷனே இல்லை. ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கலெக்ஷனே அவ்வளோவா இல்லை. என்னடா அன்றைக்கி இருந்த கலெக்ஷன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்ததுனால அந்த நெக்லஸை சூஸ் பண்ணியிருந்தேன்.
திருப்பி சரி பேங்கிள் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிள் கலெக்ஷனை பார்த்தேன். அதில் ஒரு 10 வளையல் இருந்தது. இந்த பேங்கிள் டக்குன்னு பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்ததுனால இதை எடுத்துக்கிட்டான்னு என் ஹஸ்பண்ட்ட கேட்டேன். சரி எதனால எடுத்துக்கோ அப்படின்னாங்க. ஏன்னா இதுலேயே ஸ்டோன் இருக்குது, அதுலேயே ஸ்டோன் இருக்க தான் செய்யுது. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இந்த வளையல் ஏற்கனவே எனக்கு 2 செட் ஒரு வளையல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷம் முன்னாடி எடுத்தேன் வளையல். அது கோல்டு சிட்டு போட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸில் எடுத்திருந்தேன். அது வந்து ஒரு வளையல் 1 பவுன், 2 வளையல் 2 பவுன், 1 வளையல் 1 பவுனுக்கு எடுத்திருந்தேன். 2 வளையல் எடுத்திருந்தேன், ஒரு 5 வருஷம் முன்னாடி எடுத்திருந்தேன். கோல்டு சிட்டு போட்டு தான் எடுத்தேன். நான் 2 வளையல் 47,000 ரூபாய்க்கு தாங்க எடுத்தேன். இப்போ நான் எடுக்கும்போது 2 பவுன் வளையல் 47,000 ரூபாய்க்கு இப்போ எடுத்தேன் நான். ஆனால் அதில் ஸ்டோன் எதுவுமே கிடையாது. ஸ்டோன் இல்லாத வளையல் தான் நான் எடுத்தேன். எதுவுமே அப்போல்லாம் ஸ்டோன் இல்லாத ஜுவல்ஸ் தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த இது பார்த்தா உள்ள வளையல் வந்து நம்ம வளையல் வளையும்ல, 1 பவுனில் எடுத்தால் வளையல் வளைஞ்சிருது. உள்ளே வந்து வளையல்லாம் வச்சு கொடுத்தாங்க, ஆனாலும் அந்த வளையல் வளைஞ்சிட்டுங்க, அது போடவே முடியல. அது அடகு வைக்கிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த வளையலை. நம்ம எந்த ஒரு பொருளுமே அது வளைஞ்சிருச்சு உடஞ்சிருச்சுன்னா நம்ம திருப்பி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும், நம்ம அதை திருப்பி போய் நம்ம அடுத்த நாளே நம்ம அதை கொண்டு போய் இல்லை காலையில் வாங்கிட்டு நைட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கு வேல்யூவே இருக்காது. நம்ம வேஸ்டேஜ், நம்ம இது கோல்டு சீட்டு போட்டு தான் நான் வாங்கியிருந்தேன், அதனால் அதுக்கு வந்து வேல்யூ இருக்காது, எப்படியும் அதுக்கு மைனஸ் ஆக தான் செய்யும். அதனால் நான் எந்த பொருளையுமே நான் வந்து ஒரு ஜுவல்ஸ் ஏதாவது ஒன்று உடஞ்சிருச்சுன்னா கூட அதை நான் என்ன பண்ண மாட்டேன், போட்டு எடுக்க மாட்டேன். பழைய நகையை போட்டுட்டு புது நகை நான் எடுக்க மாட்டேன். அதை அப்படியே அடகு வைக்கிறதுக்கு அப்படி யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா அதை நம்ம போட்டு எடுத்தோன்னா, இப்போ 1 பவுன் நம்ம போட்டு எடுத்தாலும் அதில் ஒரு 2 கிராம் 3 கிராமாவது 8 கிராம் பொருளை நம்ம பழைய பொருள் உடஞ்சிருச்சு இல்லை பழைய ஜுவல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிட்டு வேறு புது நகை எடுத்தோன்னா அந்த பழைய நகைகளில் இப்போ 8 கிராமுக்கு நம்ம போடுறோம்னா அதில் 2 கிராம் 3 கிராம் எடுத்துக்கிடுவாங்க, அது மைனஸ் ஆகிரும். மைனஸ் ஆகி நம்ம ஒரு 5 கிராம் அப்படி தான் நம்ம எடுக்க முடியும். அதனால தான் நான் என்ன எப்போவுமே பழைய இதை வந்து உடஞ்சிருச்சுனாலும் ஒரு கம்மல்லாம் ஒரு திருகாணி வந்து தொலைஞ்சிருச்சு, ஆனால் கம்மல் நல்ல கம்மல். அப்போ அந்த திருகாணிக்கு நான் ஷாப்பில் போய் கேட்கும்போது திருகாணி தனியாக தரமாட்டோன்னு சொன்னாங்க. வேணும்னா நீங்கள் ஆசாரி வெளியிலலாம் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட திருகாணி வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. வெளியில் அவங்க ஷாப்பில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் நான் என்ன பண்ணேன், இந்த கம்மலுக்கு திருகாணி ஒரு நாள் நான் வாங்கணும், ஆசாரி அவங்க செய்வாங்களே அவங்கக்கிட்ட போய் நம்ம வாங்கிக்கணும். அதை அடகு வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த வளையல் வளைஞ்சி போச்சுல, அதையும் அடகு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 வருஷம் கழித்து, ஒரு 2 வருஷம் முன்னாடி கோல்டு சீட்டு தான் கல்யாணில் தான் அது போட்டு, அப்போவும் என்ன பண்ணால், அப்போ கொரோனா டைம், இப்போ கலெக்ஷனே இல்லை, ஒரே ஒரு வளையல் தான் இருந்தது. ஒரு நிறைய ஜுவல்ஸ் இருந்துச்சு, கலெக்ஷன் ரொம்ப இல்லை. இப்போ 2 பவுனுக்கு தான் நான் சிட்டு போட்டிருந்தேன். அப்போ வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே 3 பவுன் 4 பவுன் ஜுவல்ஸாக தான் இருந்துச்சு. அப்போது சரின்னு சொல்லிட்டு ஒரு வளையல் மட்டும் இருந்துச்சு, 2 பவுனில் ஒரு வளையல் இருந்தது, 2 பவுனில் இருந்தது. அப்போது சரின்னு சொல்லிட்டு, அது ரூபி எனாமல் பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஒரு 2 வருஷம் முன்னாடி ரூபி எனாமல் எப்படி இருக்கும்னு தெரியாது. அது ரீசேல் வேல்யூ இருக்கும், 75% ரீசேல் வேல்யூ இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. இந்த ஒரு வளையலில் நான் வந்து ஒரு வளையல் 2 பவுன், அதுக்கு அதோட கால்குலேஷன், அதோட டீட்டெயிலு, அதோட பிக்சர்லாம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதை பற்றி அதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வளையல் வந்து 1,26,000 ரூபா கிட்ட வந்துச்சுங்க. அந்த வளையல் சிட்டு போட்டது வந்து மொத்தம் 90,000 போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். 90,000 போட்டிருந்தேன், 1,26,000 பில்லு அந்த ரூபி எனாமல் ஸ்டோனுக்கெலாம் வந்திருந்துச்சு. ஆனால் வந்து கோல்டு சிட்டு மூலயமா நான் வந்து ஒரு 8,000 or 10,000 சம்திங் நான் கேட்டிருந்தேன். அவ்வளோதான் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே 8 வருஷமாக நான் ஒரு 6 வருஷமாகவே நான் இந்த இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேயே தான் நான் கோல்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் வந்து நிறைய அமௌண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட் இருந்ததெல்லாம் இது பார்த்துட்டு 1,26,000 பில்லு, ஆனால் நான் வந்து அமௌண்ட் கம்மியாக கேட்டியிருந்தேன். ஒரு 8,000 or 10,000 எக்ஸ்ட்ரா வந்துருந்துச்சு. திருப்பி நான் ஒரு வாட்டி வந்து அதை அந்த வளையல் வந்து வளைஞ்சிருச்சு. இப்போ நைட்டு போட்டு இப்போ ஈவினிங் வாங்கிட்டு வரோம், நைட்டு அப்படியே போட்டு அந்த வளையலை போட்டு ஒரு ஆசையாக தானே இருக்கும் நம்ம வளையல் வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இன்றைக்கி தங்க வளையல நம்ம போட்டிருக்கோம் சரின்னு சொல்லிட்டு நைட்டு போட்டே படுத்துட்டேன். காலைல எழுந்திரிச்சு பார்த்தா நல்லா வளைஞ்சி போயிட்டுங்க. உள்ளே வந்து அந்த வளையல் போட்டிருந்தாங்க பிளாஸ்டிக் வளையல், ஆனாலும் வளைஞ்சிருச்சு அந்த வளையல். வளைஞ்சது அடுத்த நாள் எக்ஸ்சேஞ்சுக்கு போனேன். எக்ஸ்சேஞ்சு போனேன்னா அடுத்த நாள் போனேன்னா பாருங்கள், அந்த ரூபி எனாமலுக்கு ரீசேல் வேல்யூவே கிடையாதுங்க அப்படின்ட்டாங்க. 75% ரீசேல் வேல்யூ சொன்னாங்க. சொன்னாலும் ரீசேல் அதுக்கு வந்து ஒரு 2,000 or 3,000 தான் எக்ஸ்ட்ரா தருவேன்னு சொன்னாங்க. இந்த 2 பவுனுக்கு கோல்டு ரேட் எவ்வளவோ அது நாங்கள் தரோம்,
அதே ரேட்டுக்கு தரும். இன்றைக்கி என்ன ரேட்டோ கோல்டு ரேட்டோ அதே ரேட்டுக்கு தரும். அந்த ரீசேல் அந்த ரூபி எனாமல் ஸ்டோனுக்கு வந்து ஒரு 3000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கும் இப்படி தான் சொன்னாங்க. ஆக மொத்தம் ரூபி எனாமல் ஸ்டோனுக்கு வந்து ரீசேல் வேல்யூ கிடையாது. இந்த ஸ்டோனுக்கும் ரீசேல் வேல்யூ கிடையாது. இது வந்து விரும்பி இது கொஞ்சம் வெயிட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த வளையல் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் இந்த வளையல் வாங்கினேன். இந்த வளையாதுன்னு வாங்கியிருக்கேன். இந்த வளையல் உள்ளே வந்து இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக் பைப் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் வளையல் உள்ளே ஃபிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வளையல் வளையாதுன்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு இந்த வளையல். அதனால தான் இதை வாங்கினேன். அதே மாதிரி சைஸ் வந்து எனக்கு 2.4 தான் என்னோடய சைஸு. இது வந்து 2.4 லைட்டாக 2.6 கிடையாதுன்னு சொன்னாங்க. 2.4 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு 2.5 இருக்கும்னு நினைக்கிறேன். 2.6 கிடையாது, நாங்கள் 2.4 தான். அதோட லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வளையல் வந்து நான் கல்யாண் ஜுவல்லர்ஸில் வாங்கினது ரூபி எனாமல் வளையல் வந்து 2.6 இருக்கும், இல்லை 2.8 தெரில. நல்ல பெரிய வளையல், கைக்கு நல்ல பெரிய வளையலாக இருந்துச்சு. இது வந்து ஆன்டிக் வளையல் சொல்லியிருக்காங்க. ஆன்டிக் வளையல் வந்து நார்மல் கோல்டு தான். நிறைய பேர் வந்து இது வந்து ரீசேல் வேல்யூ இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுவும் 916 ஹால்மார்க் தான். மற்ற கோல்டும் 916 தான். இதுக்கும் அதுக்கு அந்த சாதாரண கோல்டு மாதிரி தான் இதுக்கும் ரீசேல் வேல்யூ. இதுக்கும் அதுக்கும் ஆன்டிக்னால் இது ஹேண்ட்மேடாக இருக்கும்னு நினைக்கேன். கையில் செய்வாங்க போல இருக்குது. அதனால தான் இது வந்து ஆன்டிக்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்டிக் ஜுவல்ஸ்லாம் எடுத்தது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு ஆன்டிக் பற்றி தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இந்த வளையல் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருந்ததுனால தான் எடுத்தேன் இந்த வளையல். இது கண்டிப்பாக பைப்பு, நாங்கள் ஓன் பிஸ்னஸ் தான். நாங்கள் அடகு வைக்கிறதுக்காக இது கண்டிப்பாக இந்த வளையல் இன்னும் 2-3 அடகு கடைக்கு போயிடும். ஏன்னா இதை வீட்டில் வச்சுட்டு வேஸ்ட்டாக வச்சுருக்கிறதுக்கு நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்ல அடகு வச்சு. அதுக்காக தான் நான் ஒரு சில்வர் வளையல் எப்பவும் வீட்டில் போடுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். அந்த சில்வர் வளையல் வந்து நாளைக்கு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் எப்போவுமே வீட்டில் இருக்கும்போது வளையல்லாம் போட மாட்டேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகும்போது, எங்கேயாவது இப்போ ஷாப்பிங் போகும்போது அது மாதிரி தான் நான் வளையல் சும்மா சாதா வளையல் தான் யூஸ் பண்ணுவேன். கோல்டு வளையல் எல்லாமே அந்த வளைஞ்ச வளையல் எல்லாமே அடகில் தான் இருக்குது. இது நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு இந்த வளையல். அதனால தான் இந்த வளையல் நான் செலெக்ஷன் பண்ணேன். நெக்லஸ் வந்து ஏற்கனவே 4 நெக்லஸ் இருக்குது அடகில் தான் இருக்குது. ஆனால் 4 நெக்லஸ் இருக்குது. அதனால தான் சரி நெக்லஸே இருக்குது, இத்தனை நெக்லஸ் எடுக்குதுக்குன்னு சொல்லிட்டு தான். வளையல் ரொம்ப ஆசை எனக்கு, வளையாமல் வளையல் போடணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. சரி இது இன்றைக்கி காலையிலே மத்தியானம் வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ நேரம் இந்த வளையல் போட்டுட்டு தான் இருந்தேன். வளையலவன் இல்லை, இதுவும் வளையாமல் தான் இருக்குது. இந்த வளையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் எதனால் சொல்லுங்கள். இதோட ரேட்டு, இதோட கால்குலேஷன் எல்லாம் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், எவ்வளோ கால்குலேஷன் வந்திருக்குன்ட்டு. இந்த ஆன்டிக் வளையலுக்கு வந்து முன்னெல்லாம் அங்கே பிரணவில் ஷாப் ஓப்பன் பண்ணும்போது ஆன்டிக்கு வந்து 1 கிராம் 500 ரூபா போட்டாங்க. ஒருவேளை அது ஆரத்துக்காக இருக்குமா என்னன்னு தெரியல. ஆரம்லாம் ஆன்டிக் ஆரத்துக்கு 1 கிராம் 500 ரூபா போட்டாங்க. இப்போ வந்து 1 கிராம் மேக்கிங் சார்ஜ் வந்து இதுக்கு 300 ரூபா போட்டிருக்காங்க. மேக்கிங் சார்ஜ் வந்து 300 ரூபா போட்டிருக்காங்க. வெறும் 300 ரூபா தான் மேக்கிங் சார்ஜு 1 கிராமுக்கு. நான் லலிதா ஜுவல்லரி ஷாப்பில் வந்து 3.5 கிராமுக்கு ஒரு ஸ்ட்ரெட்டு வாங்கியிருந்தேன். அது சிட்டு போடாமல் வாங்கியிருந்தேன். உண்டியல் சேவ் பண்ணது அந்த வீடியோ நான் இருக்குது, பார்க்கலன்னா பாருங்கள். 3.5 கிராமுக்கு வேஸ்டேஜ் 2600 ரூபாட்ட கொடுத்துருக்கேன். இது வந்து மேக்கிங் சார்ஜ் 1 கிராமுக்கு 300 ரூபா தான். 1 கிராமுக்கு 300 ரூபா, 3 கிராமுக்கு 900 வருது. இந்த ஆன்டிக் வளையல் வந்து அதில் நிறைய ரகம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆன்டிக்கில் இது வந்து ரெட் ஆன்டிக் சொன்னாங்க. இந்த வளையல் வந்து ரெட் ஆன்டிக்னு சொன்னாங்க. இந்த வளையல் வேர் பண்ணிவிட்டு நான் தூங்கினேன். ஆனால் எதுவுமே பெண்ட் ஆகலை, வளையவே இல்லை. இந்த வளையல் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. உள்ளே வந்து இது பிளாஸ்டிக் வளையல் கொடுத்துருக்காங்க. இது உள்ளே தான் ஹால்மார்க் சிம்பிள் எல்லாமே இருந்துச்சு. நான் இதை அடகு வைக்கும்போது உங்களுக்கு இந்த உள்ளே இருக்க வளையலை நான் எடுத்துட்டு ஒரு பிக் எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன். வளையல் வளையவே இல்லைங்க, நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது.
இப்போ நம்ம இந்த வளையலுக்குரிய கால்குலேஷன் பார்ப்போம். எவ்வளோ கால்குலேஷன், எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, நான் சிட்டு கட்டினது போக எவ்வளோ கட்டினேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்போ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரணாவில் கோல்டு சிட்டு வந்து நம்ம 10 மாதம் பே பண்ணியிருந்தோம், அவங்க போனஸ் 10,000 கொடுத்தாங்க. அந்த 10,000 அவங்க வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்போ 11 மாதம் நம்ம கோல்டு சிட்டு மூலியம் நம்ம சேவ் பண்ண கிராம் வந்து 22 கிராம், 710 மில்லி. நம்ம எடுத்த இந்த வளையலோட வெயிட் வந்து 28 கிராம், 50 மில்லி. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்த கோல்டு வெயிட் வந்து 5 கிராம், 340 மில்லி. மொத்தம் 28 கிராம், 50 மில்லி. நம்ம சேவ் பண்ணது 22 கிராம், 710 மில்லி. நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தது 5 கிராம், 340 மில்லி. இது மார்னிங், அதுக்கப்புறம் நான் திருப்பி வீடியோ எடுத்திருக்கேன். நேத்தோட கோல்டு ரேட் வந்து 5,201 ரூபா, இன்றைக்கி வந்து 5,207 ரூபா இருக்குது. நேத்தோட கோல்டு ரேட் 5,201 ரூபா நேற்று நான் எடுக்கும்போது. அப்போது 5,201 ரூபா இந்த 5 கிராம் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம்ல, அந்த 5 கிராம், 340 மில்லி, இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 27,773 ரூபா வருது. நேற்று எக்ஸ்ட்ரா எடுத்த வெயிட்டுக்கு 5,201 ரூபா நேற்று ஒரு கோல்டு ரேட்டு, அதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 27,773 ரூபா வருது. இதுக்கு வந்து ஆன்டிக்கு வந்து அவங்க மேக்கிங் சார்ஜ் 1 கிராமுக்கு 300 ரூபா போட்டிருக்காங்க. அப்போ அந்த நம்ம வந்து கோல்டு சிட்டு மூலியம் எடுத்தோம்ல, அந்த 22 கிராம், 0.710, இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் கிடையாது, வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தோம்ல 5 கிராம், 340 மில்லிக்கு, அதுக்கு மட்டும்தான் மேக்கிங் வந்து 1 கிராம், 1 கிராமுக்கு 300 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ 27,773 இது நம்ம கோல்டு ரேட்டுக்கு. மேக்கிங் சார்ஜ் வந்து 5 கிராம், 340, 1 கிராமுக்கு 300 ரூபா. அப்போ 1,602 ரூபா வருது. 5 கிராம், 340 மில்லி எக்ஸ்ட்ரா எடுத்ததுக்கு மேக்கிங் சார்ஜ் 1,602 ரூபா வருது. நான் உள்ள நம்ம ஜிஆர்டி எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம கோல்டு சிட்டு போட்டோம்ல 1st மாதம், அந்த 1st மாதம் போடும்போது 4,844 ரூபா இருந்தது 1 கிராம். அப்போது நம்ம சிட்டு நம்ம சேவிங் நம்ம சிட்டு மூலியம் சேர்த்து வச்ச கிராம் வெயிட் வந்து 22 கிராம், 710 மில்லி. அதையும் நம்ம ஸ்டார்டிங்கில் 1st மந்த் போட்டோம்ல அப்போ உள்ள கிராம் வெயிட்டையும் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம சேவிங் கிராம் வெயிட்டும் அன்னைக்கு நம்ம போடும்போது 1st மந்த் போட்ட அந்த போடும்போது இருந்த கிராம் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணி 110,007 ரூபா போட்டிருக்காங்க அதோடய அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா எடுத்துள்ள கோல்டு 5 கிராம், 340 மில்லி, அதை மல்டிப்ளை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, 27,773 ரூபா. அந்த அமௌண்ட்டையும் அதையும் ஆட் பண்ணிவிட்டு மேக்கிங் சார்ஜ் நம்ம போட்டிருக்கோம்ல, மேக்கிங் சார்ஜ் 5 கிராம், 340க்கு 1,602 ரூபா. அதையும் அதுக்கப்புறம் ஹால்மார்க்கு சீலுக்கு வந்து 100 ரூபா போடுறாங்க இந்த ஷாப்பில் பிரணாவில், ஹால்மார்க் சீல் அதுக்கு 100 ரூபா, அதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 110,007 வந்து நம்ம எடுத்திருக்க ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருந்தோம்ல சிட்டு மொழி 22 கிராம், 710 மில்லி, அதுக்கு அன்னைக்கு உள்ள ஃபஸ்ட்டு நம்ம சிட்டு போடும்போது இருந்த கிராம் ரேட்டு 4,844, அதை மல்டிப்ளை பண்ணி 110,007. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்தோம்ல 5 கிராம், 340 மில்லி, அதோட ரேட் அமௌண்ட் வந்து அதை கிராம் வெயிட்டுக்கு 27,773. மேக்கிங் சார்ஜ் 5 கிராம், 340 மில்லிக்கு மட்டும் 1,602 ரூபா, ஹால்மார்க் சிம்பிளுக்கு 100 ரூபா, ஹால்மார்க் சீலுக்கு. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,39,482 ரூபா வருது. 1,39,482 ரூபா. ஜிஎஸ்டி வந்து 3%. எல்லா ஷாப்லேயும் ஜிஎஸ்டி கண்டிப்பாக இருக்குது, எல்லா ஷாப்லேயும் 3%. இப்போ 1,39,482 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி 4,184 ரூபா ஜிஎஸ்டி. மொத்த டோட்டலாக 1,43,667 ரூபா வந்துச்சு. இந்த 3.5 பவுன், 28 கிராம், 50 மில்லி இந்த வளையலுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்னா 1,43,667 ரூபா நம்ம பே பண்ணியிருக்கோம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம கெட்டியிருக்கிறது வந்து இந்த 27, நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துள்ள கோல்டு வெயிட்டு அது வந்து 27,773. அதுக்கப்புறம் இந்த மேக்கிங் சார்ஜ், மேக்கிங் சார்ஜ் வந்து இந்த 5 கிராம், 340க்கு மட்டும் ஹால்மார்க் சீலுக்கு 100 ரூபா, அடுத்து ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணியிருக்கோம். 1,43,667 ரூபா நம்மளுக்கு பில் வந்துச்சு. சிட்டு போடாமல் நம்ம இந்த 28 கிராம், 50 மில்லிக்கு 28 கிராம், 50 மில்லி நம்ம சிட்டு போடாமல் பிரணவ் ஜுவல்லர்ஸில் இந்த வளையல் எடுத்தோன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன்.
நேற்றுள்ள கோல்டு ரேட்டு 1 கிராம் 5201 ரூபா. நம்ம எடுத்திருக்க இந்த வளையலோட வெயிட்டு 28 கிராம் 50 மில்லி. அப்போது 145,888 ரூபா வருது. மேக்கிங் சார்ஜு அங்கே வந்து ஆன்டிக்கு 300 ரூபா போடுறாங்க, 1 கிராமுக்கு 300 ரூபா. 28 கிராம் 50 மில்லி எடுத்திருக்கோம். அப்போது இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 300 ரூபாவும் 28 கிராம் 50 மில்லியும் 8,415 ரூபா வருது. அப்போது அதுக்கப்புறம் ஹால்மார்க் சீல் வந்து 100 ரூபா போட்டிருக்காங்க, 154,403 ரூபா பில் வரும். ஜிஎஸ்டி 3% ஜிஎஸ்டி வந்து 4,632 ரூபா வரும். அப்போ மொத்த டோட்டலாக 159,035 ரூபா வருது. இது வந்து கோல்டு சிட்டு போடாமல் இந்த வளையல் நம்ம நார்மலாக ஒரு லம்சமாக நம்ம அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஷாப்பில் வாங்கினோன்னா 28 கிராம் 50 மில்லிக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் இது மேக்கிங் சார்ஜ் மட்டும் அங்கே போடுறாங்க. மேக்கிங் சார்ஜு ஜிஎஸ்டி எல்லாம் ஆட் பண்ணி நார்மலாக நம்ம 28 கிராம் 50 மில்லிக்கு நம்ம மேக்கிங் சார்ஜ் பே பண்ணோம். அப்போது வந்து அமௌண்ட் வந்து 159,035 ரூபா வருது. வளையல் வந்து நான் சீட்டு போட்டு எடுத்தது, சீட்டு போட்டு எடுத்த அமௌண்ட்டும் சீட்டு போடாமல் நம்ம லம்சமாக அமௌண்ட் கட்டி எடுத்தால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். சீட்டு போடாமல் இந்த வளையல் நம்ம எடுத்தோன்னா 159,035 ரூபா பிரணவ் ஜுவல்லர்ஸை பொறுத்து வரும். அதுக்கப்புறம் சீட்டு போட்டு இந்த வளையல் எடுத்ததுக்கு 143,000 வந்திருக்கு. சீட்டு போடாமல் எடுத்தால் 159,000 நம்ம பே பண்ணணும். சீட்டு போட்டு எடுத்தோன்னா 143,000 ரூபா பே பண்ணணும். இப்போது நம்மளுக்கு லாபம் வந்து 15,368 ரூபா கிடச்சிருக்கு. பிரணாவில் வந்து நம்மளுக்கு 10,000 போனஸ் கிடச்சிருக்கு. நம்ம 10,000 ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுனால நம்மளுக்கு 10,000 போனஸ் கிடச்சிருக்கு. அப்போ எனக்கு இந்த பிரணாவில் நான் சீட்டு போட்டதுனால 25,368 ரூபா எனக்கு லாபம் கிடச்சிருக்கு. 25,368 ரூபா எனக்கு பெனிஃபிட். இதே இது சீட்டு போடாமல் எடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த 25,000 ரூபா நம்மளுக்கு லாஸ் ஆகும். இதே இது வேறு ஷாப்பில் வந்து ஆன்டிக் வந்து நிறையா தான் அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஆன்டிக் பொறுத்தவரையும் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லா ஷாப்லேயும் ஆன்டிக்கில் வந்து ஸ்டோன் இருக்கா என்னன்னு தெரியலை. அப்படி தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோன் இருக்குது, இதுதான் நம்மளுக்கு ஒரு மைனஸ். இது ஸ்டோன் பிடிச்சதுனால தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸ்டோன் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ இது ஸ்டோன் இருக்குது, முக்கியமாக ஸ்டோன் இல்லாத வளையல்னா தான் நம்ம வந்து அதை ஒரு ரீசேல் பண்ணணும்னா, நம்ம ரீசேல் பண்ணும்போது நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். ஸ்டோன் இல்லாத ஜுவல்ஸ் தான் நம்மளுக்கு நல்லது. சரி, பிடிச்சிருந்ததுனால தான் இந்த வளையல் நான் சூஸ் பண்ணேன். வேஸ்டேஜ் வந்து ஆனால் கண்டிப்பாக வேறு ஷாப்பில் அதிகமாக தான் இருந்திருக்கும். ஆன்டிக்கை பொறுத்தவரையும் அதிகமாக தான் இருக்கும் வேஸ்டேஜு. இங்கே பரவாயில்லாமல் இருந்துச்சு, ஆனால் எல்லாத்துலேயுமே ஸ்டோன் இருக்குது. கலெக்ஷன் அவ்வளோவா இல்லவே இல்லை, கலெக்ஷனே இல்லை. நிறைய ஜுவல்லர்ஸ் வந்து பிரணாவில் வந்து நிறைய ஜுவல்ஸ் வந்து இது சில்வரில் கோல்டு பாலிஷ் பண்ணி ஆன்டிக் ஜுவல்ஸு சில்வர் ஜுவல்ஸில் வந்து கோல்டு பாலிஷ் பண்ணி தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறையா சில்வர் ஜுவல்லர்ஸில் கோல்டு பாலிஷ் கொடுத்து அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது ஒரு செயின் எடுத்தாலும் அந்த சில்வரில் ஆன்டிக் மாதிரி பாலிஷ் பண்ணி சேல் பண்ணுறாங்களே கோல்டு பாலிஷ் பண்ணி, அது நீங்கள் ஒரு சில்வர் எடுத்தாலும் ரொம்ப ரேட் வரும். 10,000 12,000 சொல்லுவாங்க. ஒரு செயின் எடுத்தாலும் ஒரு கம்மல் எடுத்தாலும் 10,000 12,000 ரூபா ரேட்டு சொல்லுவாங்க, கம்மியாக வராது. அதுக்கப்புறம் டைமண்ட் கலெக்ஷன் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. சில்வரில் வந்து செயின் வளையல் ரிங்கு இது மாதிரி நிறையா பிரேஸ்லெட்டு நிறையா வச்சுருந்தாங்க. வளையல் கலெக்ஷன் அவ்வளோவா இல்லை பிரணவ் கோயம்புத்தூரில், கம்மியாக தான் இருந்துச்சு. பிரேஸ்லெட் வச்சுருக்காங்க, செயின் நிறையா வச்சுருக்காங்க, ரிங்ஸ் நிறையா வச்சுருக்காங்க, சில்வரில் கொலுசு இது மாதிரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த இதில் பிடிச்சிருக்கோ அது மாதிரி ஷாப்பில் நீங்கள் கோல்டு சிட்டு போட்டு ஜுவல்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியம் நம்ம சிட்டு மூலியமாக நம்ம அந்த மாதிரி கோல்டு எடுத்தால் தான் நம்மளுக்கு அது நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம வந்து சிட்டு போடாமல் நம்ம எடுத்தனா கண்டிப்பாக வேஸ்டேஜு மேக்கிங் சார்ஜ் அதுக்கெலாம் நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம நஷ்டம்தான் வரும். நஷ்டத்தில் எக்ஸ்ட்ரா நம்ம அமௌண்ட்டு கொடுக்குறோம், அந்த அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணிக்கணும். பிரணாவில் பில்லு பார்த்துக்கோங்க. கோல்டு நம்ம சிட்டு மூலியமாக 22 கிராம் 710 மில்லி எடுத்தோம். அதுக்கு அன்னைக்குள்ள கோல்டு ரேட்டுக்கு மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க, 110,107 ரூபா. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தோம்ல 5 கிராம் 340 மில்லி அதுக்கு மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து 100 ரூபா ஹால்மார்க் சிம்பிளுக்கு. அடுத்து 1,200 ரூபா மேக்கிங் சார்ஜு. இதெல்லாம் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க.
9,475 ரூபா. அதுக்கப்புறம் இந்த ரிங்கெலாம் வந்து சில்வர் ரிங்கு, சில்வர் பேங்கிள் வாங்கியிருந்தேன் ரெண்டு பேங்கிள். அதை மொத்தமாக டோட்டல், மற்ற அந்த சில்வர் திங்ஸ்லாம் நான் வாங்கியிருந்ததுனால அதை டோட்டலாக 153,000 எனக்கு வந்துச்சு. சில்வர்லாம் நான் வாங்கியிருந்தேன், வளையல் ரெண்டு, ஒரு ரிங் வாங்கியிருந்தேன், அதோட டோட்டல். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சிட்டு வந்து 110,000 கெட்டியிருந்தேன். அது போக நான் கையிலேருந்து எக்ஸ்ட்ரா கொடுத்த பணம் வந்து 5 கிராம் 340 மில்லிக்கு வந்து 27,773 ரூபா. மேக்கிங் சார்ஜு 1,602, ஜிஎஸ்டி 4,184, ஹால்மார்க் சீலுக்கு 100 ரூபா, 33,659 ரூபா கையில் கொடுத்தேன். எக்ஸ்ட்ரா நான் கொடுத்த பணம் வந்து 33,659 ரூபா நான் கையிலேருந்து கொடுத்துருக்கேன். 110,000 சீட் அமௌண்ட்டு. அது போக நான் கையிலேருந்து கொடுத்த பணம் 33,659 ரூபா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண ஷேர் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இந்த வளையல் பற்றி ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிங்க. Okay, bye friends.